சூரிய நமஸ்காரம் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. சூரிய நமஸ்காரத்தில் 8 யோகாசனங்கள் இருக்கின்றன. இவை 12 படிகளில் செய்யப்படுகின்றன. சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் இதனை பயிற்சி செய்வது சிறந்த பலனை அளித்திடும். முதலில் நேராக நிமிர்ந்து நிற்கவும். உங்கள் கைகளை உடலின் பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு முகத்தை நீராக வைத்துக் கொண்டு நிற்கவும். உங்களுடைய தாடை தரைக்கு சமமாக இருக்க வேண்டும். இரண்டு பாதங்களின் மீதும் சம அளவில் உடலை தாங்கவும். இது சமஸ்திதி எனப்படும். முதல் படியாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு உள்ளங்கைகள் இரண்டையும் நெஞ்சுக்கு முன்பாக எடுத்து வரவும். கைகளை நமஸ்கார முத்திரையில் வைக்கவும். இது பிரணாமாசனா எனப்படும். இப்போது மூச்சை வெளிவிடுங்கள். இரண்டாவது படியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே பின்னோக்கி வளையவும். உங்கள் கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி தலையையும் இடுப்பையும் பின்னோக்கி வளைக்கவும். உங்கள் கால்கள் நேராக இருக்க வேண்டும். இந்த ஆசனம் ஹஸ்த ஒத்தனாசனம் எனப்படும். இப்போது மூன்றாவது படியாக மெதுவாக மூச்சை வெளிவிட்டுக் கொண்டு உங்கள் உடலை முன்னோக்கி வளைக்கவும். இரண்டு உள்ளங்கைகளையும் இரண்டு கால்களின் பக்கவாட்டில் தரையின் மீது வைக்கவும். கீழே குனியும் போது உங்கள் கைகளும் தலையும் ஒன்று சேர வளைய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனம் பாத ஹஸ்தாசனம் எனப்படும். நான்காவது படியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை பின்னால் நீட்டி அதன் மூட்டை தரையின் மீது வைக்கவும். உங்கள் வலது காலை மடக்கி வைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் இடது காலின் மூட்டு செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளங்கைகள் தரையின் மீது இருக்க வேண்டும். இடுப்பு கீழ்நோக்கியும் தாடை மேல் நோக்கியும் இருக்க வேண்டும். இந்த ஆசனம் அஸ்வ சஞ்சாரணாசனா எனப்படும். ஐந்தாவது படியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துக்கொண்டே உங்கள் இடது காலை வலது காலுக்கு சமமாக மீண்டும் கொண்டு வரவும். உங்கள் கைகளும் தோள்பட்டைகளும் நேர்கோட்டில் இருப்பதையும் உங்கள் முதுகும் இடுப்பும் நேர்கோட்டில் இருப்பதையும் உறுதி செய்யவும். இந்த ஆசனம் சந்துலன் ஆசனம் எனப்படும். இந்த நிலையில் மெதுவாக மூச்சிழுக்கவும். ஆறாவது படி மூச்சை மெதுவாக வெளிவிடவும். உங்கள் இரண்டு மூட்டுக்களையும் தரையின் மீது ஒரே நேரத்தில் வைத்து உங்கள் நெஞ்சு மற்றும் நெற்றியை தரையின் மீது வைக்கவும். உங்கள் இடுப்பு மேல் நோக்கி இருப்பதையும் முழங்கைகள் உடலை ஒட்டி இருப்பதையும் உறுதி செய்யுங்கள். இந்த ஆசனம் சாஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும். ஏனென்றால் உங்கள் உடலில் உள்ள 8 பாகங்கள், அதாவது பாதம், மூட்டுக்கள், உள்ளங்கைகள், நெஞ்சு மற்றும் முன்னந்தலை அனைத்தும் தரையோடு தொடர்பு கொள்கின்றன. இந்த 8 பாகங்களின் மீது உங்கள் உடலின் எடை சமமாக பரவியிருப்பதை உறுதி செய்யவும். இப்போது 7வது படி மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு உங்கள் இடுப்பை கீழே இறக்கி தலைப்பகுதி நெஞ்சு மற்றும் தொப்புள் பகுதி வரையிலான உடல் பகுதியை மேல் நோக்கி உயர்த்தவும். உங்கள் பாதங்கள் வெளிநோக்கி இருப்பதையும் கால்கள் நேராக இருப்பதையும் உறுதி செய்யவும். இந்த ஆசனம் புஜங்காசனம் எனப்படும். 8வது படி மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு உங்கள் பாதங்களை உள்நோக்கி எடுத்து இடுப்பை மேல் நோக்கி வளைத்து மலை போன்ற வடிவில் இருக்கவும். உங்கள் கால்கள் நேராக இருக்க வேண்டும் மற்றும் உள்ளங்கைகள் தரையின் மீதும் தலை கைகளுக்கு இடையிலும் இருக்க வேண்டும். உங்கள் குதிகால்களை தொடுவதற்கு முயற்சிக்கவும். இந்த ஆசனம் பர்வத ஆசனம் எனப்படும். 9வது படிக்கு உங்கள் இடுப்பை கீழ்நோக்கி கொண்டு வந்து மூச்சை உள்ளெடுத்துக் கொண்டு உங்கள் வலது காலை முன்னோக்கி கொண்டு வரவும். உங்கள் இடது காலின் மூட்டு தரையின் மீது இருக்க வேண்டும். இது அஸ்வ சஞ்சாரணாசன் எனப்படும். 10வது படி இந்த படியில் உங்கள் இடது காலை முன்னோக்கி கொண்டு வந்து மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மீண்டும் பாத ஹஸ்தாசனத்திற்கு வரவும். 11வது படி மூச்சை உள்ளெடுத்துக் கொண்டே உங்கள் உடலை மெதுவாக மேலே உயர்த்தவும். கைகளை மேலே உயர்த்தி மீண்டும் ஹஸ்த உத்தனாசனத்திற்கு செல்லவும். மேலே வரும்போது உங்கள் கைகளையும் தலையையும் ஒரே சமயத்தில் உயர்த்த வேண்டும். 12வது படி
மெதுவாக மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மீண்டும் பிரணாம் ஆசனத்தில் நிற்க வேண்டும். இப்போது இந்த அனைத்து படிகளையும் உங்கள் இடதுகாலை கொண்டு செய்யவும். முதல் படியாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே உள்ளங்கைகள் இரண்டையும் நெஞ்சுக்கு முன்பாக எடுத்து வரவும், கைகளை நமஸ்கார முத்திரையில் வைக்கவும். இது பிரணாமாசனா எனப்படும். இப்போது மூச்சை வெளிவிடுங்கள். இரண்டாவது படியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே பின்னோக்கி வளையவும். உங்கள் கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே உயர்த்தி தலையையும் இடுப்பையும் பின்னோக்கி வளைக்கவும். உங்கள் கால்கள் நேராக இருக்க வேண்டும். இந்த ஆசனம் ஹஸ்த ஒத்தனாசனம் எனப்படும். இப்போது மூன்றாவது படியாக மெதுவாக மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே உங்கள் உடலை முன்னோக்கி வளைக்கவும். இரண்டு உள்ளங்கைகளையும் இரண்டு கால்களின் பக்கவாட்டில் தரையின் மீது வைக்கவும். கீழே குனியும் போது உங்கள் கைகளும் தலையும் ஒன்று சேர வளைய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனம் பாத ஹஸ்தாசனம் எனப்படும். நான்காவது படியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே வலது காலை பின்னால் நீட்டி அதன் மூட்டை தரையின் மீது வைக்கவும். இடது காலை உங்கள் வலது காலை மடக்கி வைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் இடது காலின் மூட்டு செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளங்கைகள் தரையின் மீது இருக்க வேண்டும். இடுப்பு கீழ்நோக்கியும் தாடை மேல் நோக்கியும் இருக்க வேண்டும். இந்த ஆசனம் அஸ்வ சஞ்சாலனாசனா எனப்படும். ஐந்தாவது படியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துக்கொண்டே உங்கள் இடது காலை வலது காலுக்கு சமமாக மீண்டும் கொண்டு வரவும். உங்கள் கைகளும் தோள்பட்டைகளும் நேர்கோட்டில் இருப்பதையும் உங்கள் முதுகும் இடுப்பும் நேர்கோட்டில் இருப்பதையும் உறுதி செய்யவும். இந்த ஆசனம் சந்துலன் ஆசனம் எனப்படும். இந்த நிலையில் மெதுவாக மூச்சிழுக்கவும். ஆறாவது படி மூச்சை மெதுவாக வெளிவிடவும். உங்கள் இரண்டு மூட்டுக்களையும் தரையின் மீது ஒரே நேரத்தில் வைத்து உங்கள் நெஞ்சு மற்றும் நெற்றியை தரையின் மீது வைக்கவும். உங்கள் இடுப்பு மேல் நோக்கி இருப்பதையும் முழங்கைகள் உடலை ஒட்டி இருப்பதையும் உறுதி செய்யுங்கள். இந்த ஆசனம் சாஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படும். ஏனென்றால் உங்கள் உடலில் உள்ள 8 பாகங்கள், அதாவது பாதம், மூட்டுக்கள், உள்ளங்கைகள், நெஞ்சு மற்றும் முன்னந்தலை அனைத்தும் தரையோடு தொடர்பு கொள்கின்றன. இந்த 8 பாகங்களின் மீது உங்கள் உடலின் எடை சமமாக பரவியிருப்பதை உறுதி செய்யவும். இப்போது ஏழாவது படி மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே உங்கள் இடுப்பை கீழே இறக்கி தலைப்பகுதி நெஞ்சு மற்றும் தொப்புள் பகுதி வரையிலான உடல் பகுதியை மேல் நோக்கி உயர்த்தவும். உங்கள் பாதங்கள் வெளிநோக்கி இருப்பதையும் கால்கள் நேராக இருப்பதையும் உறுதி செய்யவும். இந்த ஆசனம் புஜங்காசனம் எனப்படும். எட்டாவது படி மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக் கொண்டே உங்கள் பாதங்களை உள்நோக்கி எடுத்து இடுப்பை மேல் நோக்கி வளைத்து மலை போன்ற வடிவில் இருக்கவும். உங்கள் கால்கள் நேராக இருக்க வேண்டும் மற்றும் உள்ளங்கைகள் தரையின் மீதும் தலை கைகளுக்கு இடையிலும் இருக்க வேண்டும். உங்கள் குதிகால்களை தொடுவதற்கு முயற்சிக்கவும். இந்த ஆசனம் பர்வத ஆசனம் எனப்படும். ஒன்பதாவது படிக்கு உங்கள் இடுப்பை கீழ்நோக்கி கொண்டு வந்து மூச்சை உள்ளெடுத்துக் கொண்டே உங்கள் வலது காலை முன்னோக்கி கொண்டு வரவும். உங்கள் இடது காலின் மூட்டு தரையின் மீது இருக்க வேண்டும். இது அஸ்வ சஞ்சாலனாசன் எனப்படும். பத்தாவது படி இந்த படியில் உங்கள் இடது காலை முன்னோக்கி கொண்டு வந்து மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மீண்டும் பாத ஹஸ்தாசனத்திற்கு வரவும். பதினோராவது படி மூச்சை உள்ளெடுத்துக் கொண்டே உங்கள் உடலை மெதுவாக மேலே உயர்த்தவும். கைகளை மேலே உயர்த்தி மீண்டும் ஹஸ்த உத்தனாசனத்திற்கு செல்லவும். மேலே வரும்போது உங்கள் கைகளையும் தலையையும் ஒரே சமயத்தில் உயர்த்த வேண்டும். பன்னிரண்டாவது படி மெதுவாக மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மீண்டும் பிரணாம் ஆசனத்தில் நிற்க வேண்டும். சூரிய நமஸ்காரத்தை வழக்கமான முறையில் செய்வது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது, உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறது, உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது.